பெற்ற பிரதேச சபையினுடைய 50வது சாதாரண சபை கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்திலே விசேடமாக ரெண்டு முக்கிய விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்திருந்தோம். அது தொடர்பான தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருந்தோம். அண்மை காலமாக எங்களுடைய பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நில ஆக்கிரமிப்புகள் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு அடி எங்களுடைய இடத்துக்கு பொருத்தமற்ற வகையில் கட்டுமானங்கள் கோயில்கள் போன்றன இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இப்போ கடந்த வாரம் எங்களுடைய முல்லைத்தீவு பகுதியில் இருக்கின்ற வட்டுவால் பகுதியில் அமைந்த சப்தகன்னீஸ்வர ஆலயத்தால் தீர்த்தம் எடுக்கப்படுகின்ற அந்த இடம் இராணுவத்தினால் முற்றுமுழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதாகவும் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த வீதியை இராணுவம் தடைப்படுத்தி மக்களுடைய போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த வீதிகளுக்கு இராணுவத்தினுடைய பெயர்களை அல்லது இராணுவ முகாம்களை குறிக்கக்கூடிய வகையில் அந்த வீதிகளுக்கு பெயரிட்டு வருகின்றமை மிகவும் கண்டிக்கத்தக்க, இலங்கை சட்டத்திற்கு மிகவும் முரணான விடயமாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக இன்று சபையிலே மிக தெளிவாக ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். மிக விரைவில் அதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து இதுபோன்ற விடயங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே நடைபெறாமல் இருப்பதற்கு சரியான தீர்மானத்தை சரியான தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்திலே பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எவ்வித மாற்றுக்கருத்துமில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த மக்களும் எங்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே மக்களுடைய அந்த உண்மையான கோரிக்கைகளுக்கு நாங்கள் தலை சாய்த்து அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம் என்பதோடு அத்தோடு இன்னொரு தீர்மானம் முக்கியமாக நிறைவேற்றப்பட்டது. எங்களுடைய அண்மை காலத்திலே எங்களுடைய முல்லைத்தீவு பகுதியிலே சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அல்லது அண்மை காலத்தில் இடம்பெற்ற பாலியல் ரீதியான ஒரு ஆசிரியருடைய நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் இங்கே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் எங்களுடைய முல்லை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்ப முடிவெடுத்திருக்கின்றோம். அவருடைய வழக்கில் எந்த சட்டத்தரணிகளும் ஆஜராகக்கூடாது என்பதையும் நீதவான் சட்டத்தரணிகள் ஒன்று சேர்ந்து அவருக்கு வழங்கக்கூடிய ஆக கூடுதலான தண்டனையை வழங்கி எங்களுடைய மாவட்டத்திலே அதுவும் குறிப்பாக இந்த வன்னி பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே பெரியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றதில்லை. இதை இத்துடன் முடிவுறுத்த வேண்டும் என்ற வகையில் சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகள் யாரும் ஆஜராகக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி அவர்களுக்கு எங்களுடைய சபை சார்பாக கடிதத்தை வருகின்ற நாட்களில் அனுப்புவதாக முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய சபை அமர்வில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே மிக முக்கியம் வாய்ந்த இந்த விளையாட்டு மைதானத்தை நாங்கள் புனரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஆரம்பகட்ட வேலைகளுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் எங்களுடைய சபைக்கு உட்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு இயங்க வேண்டும், இரவு நேர வகுப்புகள் எத்தனை மணி மட்டும் எடுக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமைகளில் வகுப்புகள் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்ற சட்ட ரீதியான கோவையை அனுப்பியிருக்கின்றோம். நிச்சயமாக வந்து இதிலே சரியான முறையில் செயற்பட வேண்டும். பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது, ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வகுப்புகள் அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களுடைய நடவடிக்கை தொடர்பாக நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற செய்தியையும் இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகின்றேன்.